இன்றைக்கி நம்ம முட்டை கொத்து பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெண்டு பரோட்டா நான் வாங்கி கட் பண்ணி எடுத்துருக்கேன் பொடிசா. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டு பரோட்டாவுக்கு ரெண்டு முட்டை நான் எடுத்துருக்கேங்க. வீடியோ நிறையா போட்டிருக்கேன், வீடியோவெல்லாம் பாருங்கள். மணி சேவிங் டிப்ஸு போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன், எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு. இது கூடவே கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கட்டும். இப்போ இது கூட நான் ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முட்டை இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்ச பரோட்டாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் எல்லாம் நம்ம மிக்ஸ் ஆகி நல்லா ஒன்றா, நல்லா முட்டையும் அந்த பரோட்டாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம மேலே மல்லி இலைய தூவிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சூப்பராக அருமையான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கடையில் மாதிரியே இருக்குங்க, டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.